கல்யாணத்தை நடத்த கர்ணம் அடிச்சு கூட பாத்துட்டா அந்த ஸ்வேதா. ஆனா இப்ப வரைக்கும் அது நடக்கலையே. அப்புறம் இனிமே மட்டும் எப்படி நடக்கும்? பிரியாணி தான் சாப்பிட்டா, சாப்பிட்டதுமே வயிறு வலிக்குதுன்னு துடிக்கிறான். யாரு பிரியாணி செஞ்சது? கலைதான் பண்ணா. ஏ கலை, நீதானே பிரியாணி செஞ்சது? எதையாவது கலந்துட்டியா? ஆமா கலந்தேன். நான் வேற எதுவும் கலக்கல, வெஜிடபிள் பிரியாணி தான் அத்தை பண்ண. ஊரடிச்சு ஒலையில போடுற அந்த ஸ்வேதாக்கு ஒண்ணுன்னா இத்தனை பேர் பதறி அடிச்சுட்டு ஓடுறீங்க. இதே வெண்ணிலாவ வீட்டுக்குள்ள வச்சு படுத்து எடுத்து கொலை பண்ற அளவுக்கு போனீங்களே. என்னோட குழந்தை கலைஞ்சு கதறினப்போ கண்டுக்காம தாண்டி போனீங்க. எவ்ளோ கதறினாலும் ஸ்வேதா சாகிறத தடுக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்கோ ஸ்வேதா. உண்மை சொல்லடி, கண்டிப்பா அவளுக்கு பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஆயிருக்கு. அவ ரொம்ப முடியாம இருக்கா, ரத்த வேற வருது வாயில இருந்து. என்னடி கலந்த வாழ்த்து சொல்றிய? என்ன பாத்தீங்களா சித்தி, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டோம் அவ எவ்வளவு அழுத்தமா நின்னுட்டு இருக்கானு. வாங்க சித்தி, இவ்வளவு நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பிரியாணி பண்ணோம். இப்ப ஸ்வேதா காக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, உனக்கு பயமாவே இல்லையா? சாப்பாட்டுல பள்ளி கிள்ளி ஏதாவது விழுந்துருச்சா? அவ ஏதாவது விஷயத்துக்கு உன்னை பார்த்து பரிதவப்பட்டாளா? உன்னை ஓட ஓட விரட்டி அடிக்கிறா. நீ செத்தாலும் பரவாயில்லன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைக்கிறா. உடம்பு பூரா விஷம் இருக்கிற அவள பள்ளி விஷமோ பாம்பு விஷமோ ஒன்னும் பண்ணாது. அவளுக்கு போய் எதுக்கு நீ பரிதாபப்படுற? அப்படியே அவ உடம்புல அந்த விஷத்தால பாதிப்பு உண்டாகி சாகுறானா, செத்து தொலையட்டும். நான் எதுவும் போடல. என்ன சொல்ற மருது, என்னன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டுல பிரியாணி சாப்பிட்டதும் புழு மாதிரி துடிச்சிட்டானே, அதான் உடனே கூட்டிட்டு வந்துட்டோம். டாக்டர் என்ன சொன்னாரு? ரொம்ப சீரியஸ்னு சொல்றாங்கண்ணே. என்னடா சொல்ற? வயிறோட உள்பாகத்துல ரத்த கசிவு இருக்குன்னு சொல்றாங்கண்ணே. ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சுதான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஏன் நம்ம வீட்டுல மட்டும் இப்படி தப்பு தப்பா நடக்குதுன்னு தெரியலையே. ஸ்வேதா வருது. ஸ்வேதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு,
நான் உன் பொண்டாட்டிய சும்மா விட மாட்டேன். வீட்டுல நடந்த விஷயத்தையெல்லாம் ராணி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். தலைதான் பிரியாணிய சமைச்சிருக்கா, அவதான் ஏதோ கலந்துருக்கா. அதனாலதான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு. என்ன என் பொண்ண கொல்லணும் நடிக்கிறாள் அந்த கலை, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது. மாமா மாமா, ஏன் இப்படி கத்துறீங்க? இதென்ன நம்ம வீடா? ஸ்வேதாவோட ரிசல்ட்டே இன்னும் வரல, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகி கோவப்படுறீங்க? என்ன மாப்பிள இப்படி சொல்றீங்க? நான் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு, அவளை இழந்துட்டு என்ன நிற்கதையா நிக்க சொல்றீங்களா? கண்டிப்பா அந்த கலரா ஏதோ பண்ணிருக்கா. சரி சரி மாமா, இப்போதைக்கு நம்ம எதுவுமே பேசிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. நீ போய் குடிக்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. கண்ணாடி துகள் போல ஏதோ ஒரு விஷயம் கலந்திருக்கிறதா லேப்ல சொல்றாங்க. அந்த கண்ணாடி துகள் மாதிரியான விஷயம் எக்ஸாக்டா என்னன்னு என்னால சொல்ல முடியல, ஃபர்தர் டெஸ்ட்ல தான் சொல்ல முடியும். அந்த ரிப்போர்ட் வந்ததும் உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். இப்ப ஸ்வேதா எப்படி இருக்கு டாக்டர்? அந்த கண்ணாடி துகள் கிழிச்சதுல குடல் முழுக்க நிறைய காயம் ஆயிருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் இன்னும் 2-3 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். ஐயோ ஸ்வேதா, ஐயோ. ஒண்ணு இல்ல மாமா, ஸ்வேதாக்கு ஒண்ணுமே ஆகாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரே மகன் பார்த்து பார்த்து வளர்ந்த பாப்பல, கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம ஸ்வேதா கொல்லணும்னு திட்டம் போட்டு அந்த கலை இப்படி பண்ணிருக்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன் பாப்பல. மாமா மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. என் பொண்ணு சாக கிடக்கும் போது நான் அமைதியா இருந்து என்ன பிரயோஜனம் பாப்பல? அவளை தாண்டி எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்ன தடுக்காதீங்க பாப்பல. மாமா எனக்கே பயமா இருக்கு. எனக்கே இப்படி இருக்கிறப்போ அவர் கோபப்படுறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஸ்வேதா நல்லபடியா குணமாயி சீக்கிரமா திரும்பி வரும், அது போதும். ஸ்வேதா சாப்பிட்ட சாப்பாட்டுல கண்ணாடி துகள் போல ஏதோ ஒரு விஷயம் கலந்திருக்கிறதா லேப்ல சொல்றாங்க. அந்த கண்ணாடி துகள் கிழிச்சதுல குடல் முழுக்க நிறைய காயம் ஆயிருக்கு. வணக்கம் மேடம், நான் தான் முத்தரச மாமா கருணாகரன் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், காலையில என் பொண்ணு வீட்டுல பிரியாணி சாப்பிட்டுருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கலைதான் மேடம். என் பொண்ணுக்கு ஏதாவது கண்டிப்பா அதுக்கு அந்த கலைதான் காரணம் மேடம். கலையை நீங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிற விதத்துல நீங்க விசாரிச்சா கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவா. மிஸ்டர் கருணாகரன், பிளீஸ் இமோஷன் ஆகாதீங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கண்டிப்பா பாக்குறேன். சரி மேடம். கலையை சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க கொடுக்கற ட்ரீட்மெண்ட்ல அவ உண்மையை சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மைன்னு நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. என்ன மாமா, நீங்க என்ன நடந்துச்சு, யாரு மேல தப்புன்னு தெரியாம எதுக்காக அவசரப்பட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நமக்கு தானே அசிங்கம். அசிங்கத்தை பார்த்தா என் பொண்ணை இழந்துருவேன் மாப்ள. அந்த கலையை வெளியே விட்டு வச்சா ஸ்வேதா மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்கு மாப்ள. அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவசரப்பட்டீங்க மாமா. நான் அவசரப்படல மாப்ள, என் பொண்ணு உயிர் போகாம காப்பாத்திருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்ப உடனே வீட்டுக்கு போறேன் மாப்ள. இருங்க மாமா, எதுக்காக வீட்டுக்கு போறீங்க? போலீஸ் வர்ற விஷயம் தெரிஞ்சா அந்த கலை எங்கேயாவது தலைமறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலீஸ் வர்ற வரைக்கும் நான் போய் வீட்டுல இருந்து அவ எங்கேயும் போகாம பாத்துக்க போறேன். இல்ல இல்ல, இருங்க, நீங்க தனியா போக வேண்டாம், நானும் மருதுவன் உங்க கூட வரும். அவர் அவசரப்பட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் வீட்டில் வரும்போது நான் வீட்டில் இருந்தால் தான் நிலைமையை சமாளிக்க முடியும். அதனால நான் இப்போ அவரோட போறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. புரியுதா? ஓகே சார்.
வாங்க மாமா போலாம். லட்சுமி அழாத, நீ இங்க இருந்து ஸ்வேதா பாத்துக்க. ஸ்வேதாக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியலையே. முத்தரசு சார் வீட்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்ல இருந்து ஸ்வேதான்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. எங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்கு போன் போட்டா டென்ஷன்ல யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு ஸ்வேதா எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு இப்பதான் சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க வயித்துல குடல் கிழிஞ்சு ரத்த கசிவு இருக்கிறதுனால ஒரு 2-3 மணி நேரம் தாண்டினாதான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சரிங்க. எப்பவும் வெண்ணிலவ கொல்றதையே நோக்கமா வச்சிருந்த அந்த ஸ்வேதா இப்போ சாக கிடக்குறா. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த ஸ்வேதா செத்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும், வெண்ணிலாவும் நல்லா இருப்பா. மாமாவும் மனசு மாறி வெண்ணிலவ கல்யாணம் பண்ணிப்பாரு. அதனாலதான் நான் என் மோதிரத்துல இருந்த மரகத கல்ல நுணுக்கி ஸ்வேதா சாப்பிட்ட பிரியாணில கலந்த. இப்போ அவ சாக கிடக்கறத கேக்குறப்ப எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே வரல. எனக்கும் வெண்ணிலாக்கும் ஸ்வேதா பண்ண பாவத்துக்கு நான் கொடுத்த தண்டனையாதான் இதை நினைக்கிறேன்க்கா. அவ கண்டிப்பா பழைக்க கூடாது, அவ சாகணும். அத கேட்ட சந்தோஷத்துல நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிச்சு என்னை ஜெயிலுக்கு அனுப்புனா கூட பரவாயில்ல. அந்த தண்டனையை நான் மனசார ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். கலை, 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 கலை. நீ தானே பிரியாணி செஞ்ச? ஸ்வேதா அத சாப்பிட்டு வலியில துடிச்சிட்டு இருக்கான். ஹாஸ்பிடல்ல அவ சாப்பிட்ட பிரியாணில கண்ணாடி தூள் கலந்திருக்குன்னு சொல்றாங்க. நாங்களும் எவ்வளவோ கேட்டுட்டோம் மருது, ஆனா உன் பொண்டாட்டி வாய திறந்து எந்த பதிலையுமே சொல்ல மாட்டேங்கிறா. அமைதியா இருக்கா, நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாம் கேட்டா எப்படி பதில் சொல்லுவா? கேக்குற விதத்துல கேக்கணும். என் பொண்ண கொல்லவே பாத்துருக்கான்னு சொல்றேன். நாலு சாத்து சாத்தி அவ வாயிலிருந்து உண்மையை வர வைக்காம இப்படி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப சொல்ல போறியா? மருது, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதா ஒரு பொண்ணுடா, அதனால ஸ்வேதாவோட நிலைமை பார்த்தா அவர் பொறுமையா இருக்கிறாரு நியாயமான விஷயம். உனக்கு என்னாச்சு? இரு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இல்ல முத்தரசு, எனக்கும் கலைய பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. இத்தனை பிரச்சனை நடக்குது, அவ அமைதியா நிக்கிறாளே தவிர இல்ல நான் எதுவும் கலக்கலன்னு அடிச்சு சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? கண்டிப்பா இவகிட்ட என்னவோ தப்பு இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி உமல பழி சுமத்திட்டு இருக்காங்க. ஆனா பேச வேண்டிய நீ எதுவுமே பேசாம இப்படி அமைதியா நின்னா என்னமா அர்த்தம்? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க மாமா? நீங்க பாதிக்கப்பட்டவ கலை, அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல, அவன் மேல அபண்டமா பழி சுமந்துட்டு இருக்கீங்க. முதல்ல இது நம்ம குடும்ப விஷயம், நீங்க செஞ்சது பெரிய தப்பு. யார பாப்பு நான் கேட்கணும்? என் பொண்ணு அங்க சாக கிடக்குறா, அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? தப்பு செஞ்சு இவளை விட்டுட்டு நான் பண்ண தப்புன்னு சொல்றீங்க? எந்த விதத்துல மாப்பிள்ள இது நியாயம்? மேடம் நீங்க வெயிட் பண்றீங்க, இவளை உள்ள தள்ளி நாலு சாத்து சாத்துலாம் தன்னால எல்லாம் உண்மையும் வரும், குற்றத்தை ஒத்துக்குவா. மாமா இப்போ அமைதியா இருக்க முடியுமா? முடியாதா? இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். கலை நடக்கிறதெல்லாம் பார்த்துதானே இருக்க, இப்பவாது சொல்ல என்ன நடந்துச்சு? கலை நீ இப்படி பேசாம இருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் காரணம். வாய திறந்து ஏதாச்சும் பேசு. ஒரு நிமிஷம் வந்துட்டு மிஸ்டர் முத்தரசன் சொல்லுங்க. டாக்டர் நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, ஹாப்பியான விஷயம்தான். இது ஷேர் பண்ணதா உங்களுக்கு கால் பண்ணேன். ஸ்வேதா கண்ணு முழிச்சிட்டாங்க, அதோட அபாய கட்டத்தையும் தாண்டிட்டாங்க. கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, கண்டிப்பா அவங்களை காப்பாத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க் யூ டாக்டர். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுங்க. சித்தி மாமா, ஸ்வேதா கிந்த ஆபத்தும் இல்ல, அபாய கட்டத்தை தாண்டிட்டா. டாக்டர் தான் லைன்ல வந்தாங்க. கொஞ்சம் பொண்ணோட அப்பா நான் சொல்றேன், இவ என் பொண்ண கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா, இவ வெளியே இருந்தா கண்டிப்பா என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து. தயவு செய்து இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. மாமா மாமா. மேடம் அவர் ஏதோ கோர்ட்ல பேசிட்டு இருக்காரு, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சாரி சார், போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கேஸ் வாபஸ் வாங்காம நாங்க கிளம்ப முடியாது. கேஸ் வாபஸ் வாங்குறதா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்க. இல்ல ஸ்வேதாக்கு ஏதாவது ஆனா எங்களுக்கு தான் பிரச்சனை. மாமா தயவு செய்து சொல்றேன், என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். கலை என்ன கலை, நீ பேசாம இருக்க பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. வாய திறந்து என்ன ஏதுன்னு ஏதாச்சும் சொல்லு. நீங்க தான் கூப்பிட்டு என்ன பிரியாணி செய்ய சொன்னீங்க. நான் பிரியாணில எதுவுமே கலக்கல. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் பேசாம இருந்தேன்னா, நான் என்ன சொன்னாலும் அதை இவங்க எல்லாம் நம்புறதுக்கு தயாரா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காமலேயே போலீஸ வர வச்சவங்க கிட்ட எப்படி மாமா நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்பவும் நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனாலதான் நான் பேசுறேன். ஸ்வேதாவை கொல்ற அளவுக்கு எனக்கு எந்த பகையும் வெறுப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக ஸ்வேதாவை கொல்ற அளவுக்கு போகணும்? அப்படி நான் கொல்ற அளவுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு இவங்க நம்புறாங்கன்னா வெளிப்படையா அதை சொல்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா வீண் பழியெல்லாம் போட முயற்சி பண்ண வேண்டாம். இவ பேச்ச மாத்தி மாத்தி நம்மளால குழப்பற மாப்பிள்ள, தயவு செய்து இவளை விட்டுறாதீங்க. கலை அம்மா, கையில மரகத கல் மோதிரம் போட்டிருந்தீ, அது எங்க? அ
இப்ப புரிஞ்சிருச்சு, அது மோதிரத்துல இருந்த கல் எடுத்து பிரியாணியில கலந்துருக்க, அப்படிதானே? உண்மைய சொல்ல மாட்டான், இவளை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிரலாம். மாப்பிள்ள நான் தான் பிரியாணில மோதிர தூளை கலந்தேன்.